அனைவருக்கும் வணக்கம்ப்பா. மிஸ் உங்களுக்கு ஏற்கனவே பாடம் ஐந்தினுடைய காகமும் நாகமும் கதையை சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் கதை கேட்டிருந்தீங்க, மிஸ்ஸுக்கு சொல்லி அனுப்பியிருந்தீங்க. வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமாம், சில பேர் வேறு கதைங்களும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. சூப்பர்ப்பா, மிஸ் உங்களுக்கு கிளாப் பண்ணிக்கிறேன். நல்ல பிள்ளைங்கப்பா. இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய தமிழ் புத்தகத்தை எடுங்க பார்க்கலாம். அதில் 29 பக்கம் எடுங்கப்பா. எல்லாரும் 29 பக்கம் எடுங்க. எடுத்தாச்சாப்பா எல்லாரும்? ஓகேப்பா. மிஸ் வாசிச்சுக்கிட்டே வரேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆள்காட்டி விரலை வச்சு என்ன செஞ்சுட்டே வரணும். வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை வச்சு என்ன செஞ்சுட்டே வரணும். ஆமாம், விரல் வச்சு கவனிச்சுக்கிட்டே வரணும். நீங்களும் என்ன செஞ்சுட்டே வரணும், மிஸ் கூட சொல்லிக்கிட்டே வரணும். மிஸ் ஒவ்வொரு வார்த்தையாக தான் நிறுத்தி வாசிப்பேன், அதனால் நீங்களும் என்ன செஞ்சுட்டே வரணும், சொல்லிக்கிட்டே வரணும். நீங்கள் திருப்பி திருப்பி இந்த வீடியோவை போட்டு போட்டு கேட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துடும் வாசிப்பு பயிற்சி, மிக எளிமையாக இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள். சரிங்களாப்பா? மிஸ் வாசிக்கவா? கை வச்சு கவனிக்கிறீங்களா? ஓகேப்பா. பாருங்கள், பாடம் 5, காகமும் நாகமும். காகம் 1 ஆலமரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. காகம் இறை தேட வெளியே சென்றது. தினந்தோறும் பாம்பு ஒன்று வந்து முட்டைகளை உடைத்தது. தினந்தோறும் உடைந்த முட்டைகளை பார்த்த காகம் மிகவும் வருத்தம் அடைந்தது. காகம் தன் நண்பன் நரியிடம் அறிவுரை கேட்டது. நண்பனே, அந்த கொடிய பாம்பை அழிப்பதற்கு ஒரு வழி சொல். இளவரசியின் விலையுயர்ந்த பொருள் ஏதாவது ஒன்றை எடுத்து கொண்டு வந்து முட்டைகள் இருக்கும் கூட்டின் அருகே போட்டுவிடு அப்படின்னு நரி சொல்லுது. சரிங்களாப்பா? படக்கதை இது. நீங்கள் வாசிக்கிறப்ப என்ன செய்யணும், முத படத்துக்கு கீழே இருக்கிறத வாசிக்காமல் முத படத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அப்புறம் அடுத்த படத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி தான் என்ன செஞ்சுட்டே வரணும், நம்ம வாசித்து கொண்டே வரணும். சரிங்களாப்பா? ஓகேப்பா. அடுத்து 30 பக்கம் எடுங்க பார்க்கலாம். எல்லோரும் அடுத்த பக்கத்தை தீர்ப்புங்க. ஆ, பாருங்கப்பா. இப்போ சரி, நீ சொன்னபடியே கொண்டு வந்து போடுகிறேன். அப்படி போட்டால் என்ன நடக்கும்? நரி சொல்லுது, முதலில் நீ கொண்டு வந்து போடு, அப்புறம் என்ன நடக்கிறது என்று பார். இளவரசி தன் தோழிகளுடன் குளத்தில் நீராடிக்கொண்டிருக்க கரையில் முத்து மாலை இருப்பதை காக்கை பார்த்து கொண்டிருந்தது. காக்கை இளவரசியின் முத்து மாலையை கொத்தி கொண்டு பறந்தது. யாரெங்கே? காவலர்களே, அந்த காகம் என் முத்து மாலையை எடுத்து செல்கிறது, அதை பிடியுங்கள். காவலர்கள் வேல்களுடன் காக்கையை துரத்தி கொண்டு ஓடினர். காக்கை தன் அடுத்த பக்கம்ப்பா, 31 பக்கம் வாங்க. காக்கை தன் கூட்டின் அருகே முத்து மாலையை போட்டது. அதை பார்த்த வீரன் மரத்தில் ஏறி காகத்தின் கூட்டின் அருகே முத்து மாலையை பார்த்தான். அதை பார்த்து கோபமடைந்த வீரன்
பாம்பை வேலால் குத்தி கொன்றான். முத்து மாலையை எடுத்துக்கொண்டு சென்றான். இளவரசியிடம் முத்து மாலையை வீரர்கள் கொடுத்தனர். மிக்க நன்றி. காகம் பாம்பின் தொல்லை இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது. அவங்க மகிழ்ச்சியை தான் எப்படி தெரிவிக்கிறாங்க, சத்தம் போட்டு கீச் 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 கீச்சுன்னு. ஆமாம், சந்தோஷமாக இருக்காங்க. பாருங்கப்பா, பாடத்தினுடைய நீதி கருத்து பாருங்கள். பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல், பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்தல். சரிங்கப்பா, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், தினமும் தமிழ் புத்தகத்தை எடுத்து வச்சு இந்த வீடியோவை போட்டு நீங்கள் என்ன செய்யணும், விரல் வச்சு ஒவ்வொரு வார்த்தையாக மிஸ் வாசிக்க வாசிக்க நீங்களும் என்ன செஞ்சுட்டே வரணும், வாசிச்சுக்கிட்டே வரணும். செய்வீங்களாப்பா? ஆமாப்பா, நம்ம வீட்டில் இருந்தே படிக்கிறோம். அதனால் எல்லா நேரமும் உங்களால் படிக்க முடியலைனாலும் கட்டாயம் தினமும் ஒரு ஒரு மணி நேரமாவது என்ன செய்யணும், நீங்கள் புத்தகத்தை எடுத்து வச்சு வாசிக்கணும். சரிங்களாப்பா? கல்வி தொலைக்காட்சி பார்க்கணும். கல்வி தொலைக்காட்சி பார்க்க நேரம் இல்லை மிஸ் அப்படின்னா, அதிலே உங்களுக்கு மிஸ் உங்களுக்கு எந்தெந்த தொலைக்காட்சியில் எத்தனை மணிக்கு பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். நீங்கள் அந்த நேரத்தைப்படி என்ன செய்யணும், கல்வி தொலைக்காட்சியை பார்க்கணும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், போட்டு கேட்கலாம். அப்போ நீங்கள் உட்காந்து பாடத்தை புத்தகத்தை எடுத்து வாசித்து பழகுங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வெரி 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 தேங்க்யூ. பாய் சில்ட்ரன், பாய் பாய்.